ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக பள்ளி வாசல்களுக்கு நடப்பாண்டில் 6000 மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய மக்களுக்கு புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி வாசல்களுக்கு பச்சரிசி தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டிலும் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்கு பள்ளி வாசல்களுக்கு நோன்பு கடைபிடிக்கும் நாட்களுக்கு மட்டும் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர ஆண்டையொட்டி தருமபுரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சி மற்றும் பல்துறை பணிவிளக்க கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இக்கண்காட்சி நேற்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் பள்ளி கல்வித்துறை, கல்லூரி கல்வி இயக்கம், கலை பண்பாட்டுத்துறை ஆகியவற்றின் சார்பில் நாள்தோறும் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் அனுமதி இலவசம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கிராம ஊராட்சி செயலாளராக முதல் முறையாக திருநங்கை ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பூவிருந்தவல்லி ஒன்றியத்தில் அண்ணம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த திருநங்கை தாட்சாயணி என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசுக்கு விடுத்த கோரிக்கையை ஏற்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர், பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோரின் பரிந்துரையின் பேரில் ஊராட்சி செயலராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கோடுவேலி கிராமத்திற்கு நியமிக்கப்பட்ட அவருக்கு ஆட்சியரக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணியாணை வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் போலுவாம்பட்டி வனச்சரகத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த யானை உயிரிழந்தது. முள்ளங்காடு பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட 8 முதல் 10 வயது மதிக்கத்தக்க பெண் யானை கடந்த 22ஆம் தேதி வனத்துறையினரால் பார்வையிடப்பட்டது. கீழ்த்தாடையில் ஏற்பட்ட காயத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட அந்த யானைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. மருத்துவக் குழுவினர் நடத்திய பிரேத பரிசோதனையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததால் தாடை பகுதியில் காயம் அடைந்த யானை கடந்த 20 நாட்களாக உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் தவித்து வந்தது தெரியவந்தது. பெண்கள் பாதுகாப்பாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலையை அனைவரும் உருவாக்க முன்வர வேண்டும் என்று மகளிர் ஆணைய தலைவர் குமாரி வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தில் பெண்கள் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பாக பணியாற்றிட வேண்டும், பெண் கல்வி உள்ளிட்டவற்றை பெண்களுக்கு முழுமையாக உருவாக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு குழந்தை திருமண தடுப்பு, பெண் பாலியல் வன்கொடுமை தடுப்பு உள்ளிட்டவை குறித்து அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு பணிகளை ஆணையம் செய்து வருவதாக தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை அருகே 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சேகரிக்கப்பட்ட நாணயங்களை கண்காட்சியில் வைத்த பள்ளி மாணவிகளுக்கு அதன் சிறப்பம்சங்கள் பற்றி துப்புரவு பணியாளர் விளக்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஈஸ்வர கண்டநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளரான டெல்லி அப்பாதுரை சிறுவயதிலிருந்தே பண்டைய கால நாணயங்கள் சேகரிப்பில் ஆர்வம் காட்டி வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேகரிக்கப்பட்ட பண்டைய கால நாணயங்கள், மன்னர் காலத்து கற்காசுகள், வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்ட நாணயங்களை உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கண்காட்சிக்காக வைத்துள்ளார். மேலும் அதன் சிறப்புகள் குறித்து மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 2 கூடுதல் நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்துள்ளார். இதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக வழக்கறிஞர் நிடுமூலோ மாலா, வழக்கறிஞர் எஸ் சவுந்தர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனா்.